எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 5 அப்கமிங் எலக்ட்ரிக் பைக் சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்கமிங் பைக் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த வீடியோவில். என்ன அப்படின்னா, இந்த எல்லா பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா பைக்கு. ஓகே, முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பைக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து 2021 லான்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எலக்ட்ரிக் கிரெடன் எலக்ட்ரிக் பைக். நொய்டா பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் பைக்கான ஒன் கிரெடனை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஒன் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய புது எலக்ட்ரிக் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஓகே, அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் பைக்குடைய பேர் வந்து கிரெடன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னா, இந்த கிரெடின் எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா 2.88 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட பேட்டரி மூலமாக பவர் செய்யப்படுது. இதில் பயன்படுத்தியிருக்கிற மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார். இந்த கிரெடன் எலக்ட்ரிக் பைக்குடைய ஆக்சலரேஷன் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 0-60 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 seconds வந்து ரீச் பண்ணுது. இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 95 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடியது. இந்த வண்டியை ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதிகபட்ச ரேஞ்ச் வந்து கொடுக்கக்கூடியது. ஓகே, இதில் பயன்படுத்தியிருக்கிற பேட்டரியுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஒன் எலக்ட்ரிக் கிரெடன் எலக்ட்ரிக் பைக்கை வந்து ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 4-5 மணி நேரம் வந்து பிடிக்கும். இது வந்து ரெகுலர் சார்ஜர் மூலமாக. அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியும். அடுத்ததான் இந்த கிரெடன் எலக்ட்ரிக் பைக்குடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 129,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் பைக், மேட் இன் இந்தியா எலக்ட்ரிக் பைக் என்ன அப்படின்னா ஒகினவா OK100 எலக்ட்ரிக் பைக்கு. குருகிராமை சேர்ந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரரான ஒகினவா ஆட்டோ டெக் அவங்கள் மூலமாக வந்து இந்த ஒகினவா OK100 எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ப்ரோட்டோடைப்பாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த OK100 எலக்ட்ரிக் பைக்குடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த OK100 எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா 72 volt 63 ஆம்பியர் திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக பவர் செய்யப்படுது. இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாப்பபிள் பேட்டரி. ஸோ இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 100 kilometers வரைக்கும் போகக்கூடியது. இந்த வண்டியுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பட்டோன்னா 150 kilometers வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. இந்த பேட்டரி வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரி, அப்புறம் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனை வந்து அவங்க எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த பேட்டரியுடைய சார்ஜிங் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் வந்து பிடிக்குது. ஓகே, இந்த ஒகினவா OK100 எலக்ட்ரிக் பைக்குடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 100,000 ரூபாய். இது வந்து எக்ஸோரூம் ப்ரைஸு. மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய மேட் இன் இந்தியா எலக்ட்ரிக் பைக் என்ன அப்படின்னா டார்க் T6X அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் பைக்கு. ஓகே, இந்த டார்க் T6X வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட்டார்ஸ் நிறுவனத்தால் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டு வருகிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2020 வந்து லான்ச் பண்ணதாக பிளான் பண்ணியிருந்தாங்க. டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து இது போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டார்க் T6X எலக்ட்ரிக் பைக்குடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த டார்க் T6X எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா 72 ஆம்பியர் திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக பவர் செய்யப்படுது. இதில் பயன்படுத்தியிருக்கிற மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா 6 kilowatts திறன் கொண்ட ப்ரஷ்லெஸ் DC மோட்டார். ஓகே, இந்த மோட்டார் மூலமாக 27 Nm அளவுக்கு அதிகபட்ச டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த டார்க் T6X உடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 100 kilometers வரைக்கும் போகக்கூடியது. அடுத்து இந்த வண்டியுடைய ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த டார்க் T6X உடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா 100 kilometers வரைக்கும் ரேஞ்சு கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த டார்க் T6X வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் பிடிக்கும் அப்படின்னா 80% சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த டார்க் T6X எலக்ட்ரிக் பைக்குடைய விலையை பற்றி பார்க்கலாம். இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 140,000 ரூபாய். நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய மேட் இன் இந்தியா எலக்ட்ரிக் பைக் என்ன அப்படின்னா அல்ட்ரா வயலட் F77.
ஓகே. இந்த அல்ட்ரா வயலட் F77 வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரை சார்ந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியான அல்ட்ரா வயலட் ஆட்டோமோட்டிவ் நிறுவனத்தால் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டு வருகிறது. அவங்களுடைய ஃபஸ்ட் ஆல் எலக்ட்ரிக் பைக் என்ன அப்படின்னா இந்த F77 எலக்ட்ரிக் பைக் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா 2020 நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த F77 எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா 4.2 kW திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக பவர் செய்யப்படுது. இதில் வந்து 3 ரிமூவபிள் பேட்டரி பேக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வயலட் F77 வந்து பார்த்தீங்கன்னா 25 W திறன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக இந்த வண்டி இயக்கப்படுது. இந்த எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக கிட்டத்தட்ட 90 Nm அளவுக்கு அதிகபட்ச டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த அல்ட்ரா வயலட் F77 உடைய ஆக்சிலரேஷன் ஸ்பீடை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து 0-60 கிலோமீட்டர்ஸை வெறும் 2.9 seconds வந்து அடையுது. அதுவே 0-100 km வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7.5 seconds வந்து அடையுது. ஓகே, இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 147 km வரைக்கும் போகக்கூடியது. இந்த அல்ட்ரா வயலட் F77 எலக்ட்ரிக் பைக் உடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேஞ்சு கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா ரேஞ்சு கொடுக்கக்கூடியது. அடுத்ததான் இந்த அல்ட்ரா வயலட் F77 சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வந்து பிடிக்கும். இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அல்ட்ரா வயலட் F77 விலை வந்து என்ன அப்படின்னா இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,00,000-3,25,000 வரைக்கும் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய மேட் இன் இந்தியா எலக்ட்ரிக் பைக் என்னென்னா எவோலட் ஹாக் எலக்ட்ரிக் பைக். ஓகே, இந்த எவோலட் ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்லா எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய ஒரு எலக்ட்ரிக் சூப்பர் பைக்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைன் வந்து அட்ராக்டிவ் டிசைனில் ஸ்போர்ட்ஸ் டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்பும் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த எவோலட் ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா 72 V 80 A வத்திரம் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக பவர் செய்யப்படுது. இந்த பேட்டரி பேக் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 3500 W அதிகபட்ச ஆற்றலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இவோலாட் ஹாக்கில் வந்து என்ன மாதிரி பேட்டரி என்ன மாதிரி மோட்டார் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 2 kW திறன் கொண்ட BLDC எலக்ட்ரிக் மோட்டார் வந்து இதில் பொருத்தியிருக்காங்க. இந்த மோட்டார் மூலமாக அதிகபட்ச வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 70-80 km வரைக்கும் அதிகபட்ச வேகம் போகக்கூடியது இந்த வண்டி. அடுத்த இந்த வண்டியுடைய ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த இவோலாட் ஹாக்குடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 120 km 150 km வரைக்கும் ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பட்டோம்னா ரேஞ்சு கொடுக்கணும்னு சொல்லப்படுது. இந்த இவோலட் ஆக்கூடிய பேட்டரியுடைய சார்ஜிங் நேரம் என்ன அப்படின்னா இந்த வண்டியை வந்து ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வந்து பிடிக்குது. அடுத்த இந்த வண்டியுடைய வாரண்டியை பற்றி பார்க்கலாம். இந்த இவோலட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவோலட் ஆக் எலக்ட்ரிக் பைக்குடைய பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருடம் வந்து வாரண்டி தராங்க. கூடவே இதில் பயன்படுத்திருக்கிற BLDC மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 மாதம் வந்து வாரண்ட்டி தராங்க. ஓகே, இறுதியாக இந்த இவோலட் ஹாக் எலக்ட்ரிக் பைக்குடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 150,000 ரூபாய். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த மொத்த 5 எலக்ட்ரிக் பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா எலக்ட்ரிக் பைக்கு. இதை வந்து 2021 வந்து 1x1 லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லான்ச் பண்ணும்போது இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.